Hello friends, welcome back to my channel. Please subscribe and click the bell icon for more notifications. இப்ப நம்ம பார்க்க போறது வெங்காய சட்னி, ஆனியன் சட்னி அது எப்படி பண்றதுன்றத நம்ம பாப்போம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க நல்லெண்ணெய் ஊத்திட்டா ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாறதுக்காக வெயிட் பண்றோம். அப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கறோம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோம் அப்படினா ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கறேன். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கேன். கட் பண்ணி நல்லா வதக்கிக்கறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணனும். நான் வந்து 10 வரமிளகாய் ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து வதக்கணும். மிக்ஸில அரைக்கிறதுக்கு முன்னாடி இத நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸில போட்டு அரைங்க. தண்ணி ஆட் பண்ணணும் தேவை இல்ல. நீங்க அரைக்கும்போதே உப்பும் போட்டுக்கலாம். உப்பு எவ்வளவு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க உப்பு போட்டுக்கோங்க. இப்ப டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ரெசிபீஸ் பார்க்கிறதுக்கு. Thank you.